வெயில் வெயில் காஞ்சு வாரி போயிருது, பசியில வாரி போயிடுது. நம்ம உயிரினங்கள் பூராத்துக்குமே வளர்ச்சி அடையக்கூடிய எல்லாத்துக்குமே பசி இருக்குது. இவங்க உயிரினங்கள் தான், இவங்க இயங்குறாங்க, செயல்படுறாங்க, வேலை வெட்டிகள்லாம் பாக்குறாங்க, நம்மளை எல்லாம் கூட கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு பசிக்குமா? இவர்களுக்கு ஏதாவது தீனி போட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரியான அமைப்பில் இவர்கள் படைக்கப்படவில்லை. மாணவர்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, எந்த விதமான உணவின் பக்கமும் அவர்கள் நாட்டம் கொள்ள மாட்டார்கள், சாப்பிடவே மாட்டார்கள் என்பதை நம்ம நம்பணும். அடுத்து நம்ப வேண்டிய என்ன, மலக்குகள் சொன்னா அவங்களுக்கு உணவு ஏதாவது கதையில மலக்கு வந்தாரு ஒரு சோறு கொடுத்தாங்க, ஒரு அவளியா பேர்ல கதை எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதுல பொய்னு விளங்கிக்கலாம். நீங்க மலக்கு சாப்பிட மாட்டாரு இப்படி அடிப்படையே உலாரா இருக்குன்னு விளங்கிக்கணும். இதுக்கு அல்ல என்ன பண்றான்னு கேட்டா, நேரடியா அப்படி சாப்பிட மாட்டார்கள் சொல்லாம ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். என்ன சம்பவம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். அந்த காலத்துல லூத் நபியும் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் ஒரே காலத்தில் வாழ்ந்த ரெண்டு நபிமார்கள். இப்ராஹிம் நபி ஒரு பகுதிக்கும் லூத் நபி இன்னொரு பகுதிக்கும் அனுப்பப்பட்டிருந்தாங்க. பக்கத்து பக்கத்துல உள்ளது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்ப இங்க இருந்து இப்ப தாம்பரம் வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாம்பரத்தில் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இங்க மெட்ராஸ்ல வந்தாங்க சொல்லக்கூடாது நாளைக்கு, அது தூரத்தை சொல்லுவேன். அவங்க கிட்டத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்ப லூத் நபி சமுதாயத்தில் உள்ளவங்க ரொம்ப தீமையான காரியங்கள் செய்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி அவர்களை அல்லாஹ் அழிக்க நினைக்கணும். அழிக்க நினைக்கும் பொழுது அவங்களை அனுப்பி வைக்கணும். அழிப்பதற்காக மாணவர்களை என்ன செய்யறாள்ல அனுப்புறோம். அனுப்பின மாணவர்களை வந்து நேர லூத் நபிட்ட அனுப்பாம ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நபிட்ட அல்லாஹ் அனுப்பி வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்க வர்றாங்க அந்த மாணவர்கள்? இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க. அதாவது போற வர்ற நேரத்தில் ரெண்டு வேலை செய்யறதுக்காக வேண்டி. ஒன்னு, இப்ராஹிம் நபிக்கு வந்து ரொம்ப நாள வயசாகி புள்ள இல்லாம இருக்குது, அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு குழந்தை பெறப்போகுதுன்னு நற்செய்தி சொல்வதற்கு ஒரு நோக்கம். அதை சொல்லிவிட்டு அடுத்து போய் லூத் நபி கூட்டத்தை வந்து பிறட்டுறது இன்னொரு நோக்கம். இப்படி நல்ல காரியம் செஞ்சுட்டு போய் அப்புறமே செய்யல, அதை விட நல்ல காரியம் அவங்களை அழிக்கிற, அதுக்குமே நல்ல காரியம் தானே. இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு அவங்களை அழிக்கிறதுக்காக போக வேண்டி இருக்குது. அதுக்குதான் மாணவர்கள் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. வந்த உடனே மலக்கு தான் வர்றாங்க, ஒரு நபியா தான் இருக்கிறாரு, மலக்குன்னு தெரியல, கவனிக்கணும். அதாவது மலக்குகளை வந்து ரெண்டு விஷயங்களை வழங்க போறோம். முதல் விஷயத்த என்னன்னா, சாப்பிட மாட்டாங்கிறது மட்டும் பாயிண்ட பார்ப்போம். மலக்குகள் வந்துடுறாங்க. வந்தவன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாக்குறாரு, புது ஆட்களா இருக்குது, வெளியூர் மக்களா அவ்வளவு இருக்கிறாங்க. ஏன்னா ஊருக்காரங்களை தெரிஞ்சிடும்ல, புது முகமா வர்றாங்க, வெளியூர் ஆள் மாதிரி தெரியுது. உடனே இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆடு, ஒரு ஆட்டை அறுத்து புரிச்சு, புரிச்ச ஆடுன்னு சொல்லிக்கிறான், அஞ்சாபி இதிலின் ஹனீர், புரிச்ச ஆட்டை கொண்டு வந்து வைத்தார். வந்துட்டாங்க விருந்தாளி, வந்துட்டாங்க வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க. உடனே அந்த காலத்துல எல்லாம் வந்து விருந்து வெளியூர்ல இருந்து வந்துட்டா ஹோட்டல் கிடையாது, யாரோ தேடி வர்றாங்களோ அவங்க கொடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை, இல்லாட்டி செத்து போயிருவாங்க. நம்ம ரூபாய் வச்சுட்டு போற மாதிரி அவங்க ரூபாய் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல வந்த உடனே சாப்பாடை கூட வைக்கிறாங்க, வச்சா அந்த அளவுக்கு தொடமாட்டேங்கிறாங்க. சாப்பாடை வச்சா வந்திருக்கவே மலக்குகள் வந்திருக்கிறாங்க, மலக்குகளுக்கு தெரியல, சாப்பாடு தொடமாட்டேங்கிறாங்க. கேட்டா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமில, லூத்து நபி கூட்டத்தை அழிக்கிறதுக்கு வந்த வானவர்கள், நாங்க சாப்பிட மாட்டோம். அப்பதான் சாப்பிட மாட்டாங்க அவங்க கேரக்டர் விளங்குது. அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறாரு. அப்பதான் என்ன செய்யறாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா, சூரத் ஹூத், ஹூது என்ற அத்தியாயம், அதாவது 11வது சூரா. அந்த 11வது அத்தியாயத்தில் 70 வசனம், 70வது வசனத்தில் இருந்து ஒரு 2-3 வசனத்துக்கு அந்த சம்பவம் வருது. அப்ப 68 ஆரம்பிச்சிருது. அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, பலம்மாரா ஐதீகம் லா தஸ்லு இலைஹி, அவர்களுடைய கை உணவின் பக்கம் வரவில்லை என்பதை கண்ட பொழுது நக்கிரகும், அப்பதான் அவர்களை வந்து வேற படைப்பு என்று விளங்கிக் கொண்டார். சோத்தின் பக்கம் கரியின் பக்கம் கை வரல என்ற உடனே, ஆஹா இது வேற ஆட்கள் அவ்வளவு இருக்கிறாங்க, நம்ம மனுஷன் நினைச்சுக்கிட்டு சுவர் ரெடி பண்ணி விட்டோம், இது மனுஷன் இல்லையே, படைப்பே வேறையா அவ்வளவு இருக்குது அப்படின்ன உடனே, திடீர்னு ரசூல்மார்கள் வந்தாங்க, மலக்குகள் வந்திருக்காங்கன்னா பயந்து போயிடுறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, பயப்படாதே, இன்னா உர்சில் நாயிலா கோமி லூத், லூத் சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதே சம்பவத்தை 15வது அத்தியாயத்திலையும் 62வது வசனம் அதுலையும் நீங்க பார்க்கலாம். இதே சம்பவத்தை 51வது அத்தியாயத்தில், அதாவது சூரத்து ராரியாத்தில் 24வது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து
அதாவது 11-70, 15-62, 51-24 இந்த இடங்கள்ல எல்லாம் இப்ராஹிம் நபி இடத்துல மாணவர்கள் வந்து அந்த விருந்து கொடுத்து விருந்து அவர்கள் மறுத்து சாப்பிடாமல் போய் கடைசியாக நற்செய்தியை சொல்லிவிட்டு அப்புறமா லூத் நபி கூட்டத்தை போய் அழிக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியா வரும். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, இந்த வானவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம சாப்பிடுற உணவு கிடையாது, சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் இல்லாமலே இயங்க முடியும். நம்ம வந்து நம்ம இன்னைக்கு கூட நம்ம உலகத்துல பாக்குறோம், ஒரு கம்ப்யூட்டர்னா அதுக்கு பவர் வண்டி இருக்கு, கரண்ட் வண்டி இருக்கு, அது மாதிரியார் உணவு சோறு இல்லாம வேற மாதிரி உணவு இருக்குல்ல. அல்லாஹ் வந்து அந்த சக்தியை வந்து அவனுடைய புறத்திலிருந்து கொடுப்பான். இன்னைக்கு எல்லாம் சோலார் சிஸ்டம்ல இயங்கக்கூடிய எத்தனையோ பொருளை மனுஷன் கண்டுபிடிக்கலாம், சோலார்ல இருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து இயங்கக்கூடிய எல்லாம் கண்டுபிடிக்கிறான். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது, அந்த பவர் இல்லாம கூட இயங்க செய்யலாம். அது அந்த பவருக்காக வேண்டி வேற ஏதோ ஒரு வகையில் அவன் என்ன செய்வான், அல்ல அது ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கலாம். ஆனா நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அவங்க உண்ண மாட்டாங்க பருக மாட்டாங்க, அது நம்பணும். நம்ம சோறு கொடுத்தலாம் ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப ஒரு ஆறு நிமிஷம் பயன் பண்ணுவாருங்க, ஒரு நாள் ஜிபிரிஸ்லாம் வந்தாங்க, ரசூல்லா வந்து ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க, ரெண்டு ரொட்டி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாருன்னு வைங்க, பொய்னு விளங்கிடலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப எல்லாம் அதிசல் விட்டாங்கன்னா மலக்குகள் சாப்பிட மாட்டாரு, எப்படி இந்த கதையை பொய்யா உள்ளதுக்கு அடிப்படையே மாத்தமா இருக்குத, மலக்குன்னா சாப்பிட மாட்டாரு, மலக்கு சாப்பிட்டாருங்கிற மாதிரியான கிஸ்ஸாக்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் பொய் நீங்க விளங்கிக்கலாம், நீங்களே தீர்மானிச்சுக்கலாம், மலக்குன்னா சாப்பிடக்கூடாது. அது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு ஓய்வு இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது உழைக்கும் அப்புறம் தளர்ந்து போயிடும். மனுஷன் இந்த மாதிரி பொருள்களா இருந்தா கூட என்ன செய்யும், குறைஞ்சு மனுஷன் மட்டும் கிடையாது, இப்ப நம்ம 25 வருஷத்துல உழைச்ச மாதிரி 40 வருஷத்துல உழைக்க முடியுமா, 40 வருஷம் உழைச்ச மாதிரி 80 வருஷம் உழைக்க முடியுமா, நம்ம அப்படி தளர்ந்து போயிடுறோம், சோர்வடைஞ்சிடறோம். சரி ஒரே காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு மூட்டை இதுக்கு இறக்குறோம், எவ்வளவு இறக்குவோம், 10 மூட்டைக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், 11வது மூட்டையில இருந்து ஒரு 10% குறையும், 25வது மூட்டையில அப்படி 50% குறைஞ்சு போயிடும், அப்புறம் கடைசி மூட்டை இறக்கி வைக்கும் போது ஒரு மூட்டை அங்கே தூக்கி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அப்படி ஆயிடுவோம், அதுக்கப்புறம் முக்காந்தான் ஆகணும். அப்ப நம்ம நம்மளுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கலாம்னு கேட்டா, எவ்வளவுதான் நீங்கள் திரகாத்திரம் உள்ளவர்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் உங்களால செயல்பட முடியுமே தவிர, அதுக்கு பிறகு ஓய்வுன்னு உங்களுக்கு வேணும், ரெஸ்ட்னு உங்களுக்கு வேணும். கண் அப்படி கொஞ்சம் நேரம் மூட ரெஸ்ட் கொடுக்கணும், உடம்பு அப்படி கைகால மடக்கி முடியும், விரிச்சு விட்டு முடியுது, ஃப்ரீயா என்ன செய்யணும், அதுக்கு லூசா விடணும், அது மாதிரி தூக்கத்தை கொடுக்கணும், நீச்சி நிமிந்து படுக்கணும், பலவிதமான ஓய்வு இருக்கு. மூளையில டென்ஷன் இருந்தா அந்த டென்ஷனை குறைக்கிற மாதிரியான விளையாட்டு போக்கு கொடுத்துன்னு மாத்தணும். இப்படி என்னத்தையாவது பண்ணிதான் அந்த சடை ஊகளை தீர்த்து கொள்ள முடியும். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் சடைவே கிடையாது, சடைவே கிடையாது. அல்லாவுடைய படைப்புகள் அந்த மாதிரி சடைவு இல்லாமல் நிறைய இருக்கு. சூரியன் இருக்கு, அது சடைஞ்சிச்சுன்னா உலகம் இயங்குமா, அது சுத்துவதுல இருந்து சடைஞ்சு போச்சுன்னு சொன்னா உலகம் என்ன ஆகுறது, பூமி சடைஞ்சு போயிட்டா என்ன ஆகும், சுத்திக்கிட்டே இருக்கு பூமி, ஒரு மணி நேரம் சுத்தலன்னா என்ன ஆகும், சுத்தலன்னா அழிஞ்சு போயிடும். இந்த பூமியை நல்லா சுத்த விட்டுருக்கிறான, ஒரு 1 hour சுத்தலன்னு வைங்க, அவ்வளவுதான் பிரேக் அடிச்சவன தூக்கி தூள் தூளா கிளம்பி நுழைஞ்சு போயிடும். 1000 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பூமியை பிடிச்சி திடீர்னு நிப்பாட்டினான்னா அந்த நிப்பாட்டின வேகத்துல எல்லாம் புழுங்கி ஆட்டி எல்லாம் ஒண்ணுலாம் உலகம் அழிஞ்சு போயிடும், உண்மை இல்லாம போயிடும். அப்ப இதுக்கெல்லாம் ஓய்வு தேவையில்லை. இந்த எந்திரங்களுக்கு எப்படி ஓய்வு இல்லாமல் உழைக்குமோ, இந்த எந்திரங்கள் எல்லாம் படை சேர்ந்த மனுஷன் படை சேர்ந்ததுக்கு ஓய்வு வேணும். 24 மணி நேரம் மிஷினை ஓட்ட முடியாது, 24 மணி நேரம் ஓட்டினா 24 மணி நேரம் ஓட்டாம ஓடணும் ஆர்வதற்காக வேண்டி. எல்லாம் படைச்ச எந்திரங்களுக்கு ரெஸ்ட் இல்ல, சூரியன் படைக்கப்பட்ட இல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு ரெஸ்ட் இல்ல, பூமி படைக்கப்பட்ட காலத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு ரெஸ்ட் இல்ல. இதே மாதிரிதான் வானவர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான், ஓய்வுங்கிறத அவங்க நாட மாட்டாங்க, இயல்பாகவே அவங்க இயல்புலே கிடையாது. நில்லு நல்லா சொல்றான், நில்லுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு அவர் நின்றுட்டு தான் இருப்பார், லட்சம் வருஷம் ஆனா அப்படி தான் இருப்பாரு, நில்லுண்டாலாம் இருப்பார், குனியா குனிவாரு, எந்திரண்ட மலை எந்திரிப்பாரு, வழங்குதா சஸ்மி சொல்லிக்கிட்டே எரியுன்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், 10 கோடி 20 கோடி 30 கோடி 1000 கோடி எத்தனை 1000 கோடினா சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல இதையே ஒன்னு சொல்றது நம்மளா செய்வோம், 33 தஸ்மிக்கு மேல 43 என்ன திருப்பி திருப்பி நினைக்கிறமா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு 1000 கோடி சொல்லுவார், அவருக்கு அது சடையே வராது. அப்ப அவர்கள் எப்படி படைக்கப்பட, ஏறக்குறைய எந்திரம் நீங்க நினைச்சிட கூடாது, ஏறக்குறைய இந்த வகையில எந்திரம் மாதிரி, ஏறக்குறைய எந்திரங்களுக்கு விட தாண்டி கூட சொல்லலாம், எந்திரங்களுக்கு கூட ஒரு அளவுக்கு மேல நினைஞ்சிருக்கேன் அது வந்து டேமேஜா போயிடும். இது பழுதே அடையாம சூடாவாம
அப்படியே என்ன வேலை அல்லாஹ் கொடுத்தானோ, தஸ்பீஹிலே சில பேர், ருக்குலே சில பேர், சஜிதாவுலே சில பேர், அல்லாஹ் சொல்ற வேலையை பார்த்துக்கிட்டே சில பேரு, நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன பேசினாலும் எழுதிக்கிட்டு இதே வேலை. எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டே உட்கார்ந்தா என்ன உங்களுக்கு முடியுமா? எல்லாத்தையும் எழுதிக்க முடியுமாங்க? நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எழுதுறாரு உட்கார்ந்துகிட்டு, எல்லாத்தையும் எழுதி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். எழுதுறது, நினைக்கிறது, பேசுறது, குதிக்கிறது.